இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ட்ரெண்டிங்கான ஒரு அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உளவுத்துறைக்கு முக்கிய உத்தரவு ஒன்றை முதல்வர் தரப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கோட்டையில் பரபரப்பு சூழ்ந்துள்ளது. எப்போதுமே தனித்து போட்டியிட்டால்தான் ஒவ்வொரு கட்சியின் முழுமையான பலம் தெரியும். அப்போதுதான் அடுத்தடுத்த தேர்தல்களில் நம்மை பலப்படுத்தி கொள்ள தேர்தல் வியூகங்களை அமைத்து கொள்ள முடியும் என்று டெல்லி தலைவர்கள் தமிழக பாஜகவுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தல்களை தந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பாஜகவுக்கு திமுக தான் நம்பர் ஒன் எதிரி. அதனால் தமிழக அரசை எதிர்த்து தொடர் போராட்டங்கள் நடத்த வேண்டும். இதற்கு பாஜக தலைமை முழு ஆதரவு தரும். என்ன செய்வீங்களோ தெரியாது. வரப்போகும் எம்பி தேர்தலில் தமிழகத்தில் குறைந்தது 5 தொகுதிகளிலாவது பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று அமித்ஷா உட்பட முக்கிய தலைவர்களும் அட்வைஸ் செய்து கொண்டே உள்ளதாக செய்திகள் கசிந்தன. அதனாலேயே திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் அளவுக்கு தமிழக பாஜகவும் தன்னை சமீப காலமாக தயார்படுத்தி வருகிறது. அதற்கேற்றபடி தாங்கள்தான் எதிர்க்கட்சி என்ற மாயையை கட்டவிழ்த்துவிட்டு வருவதில் பாஜக ஓரளவு வெற்றியை பெற்றுள்ளதாகவும் சொல்கிறார்கள். மாற்றுக் கட்சியில் உள்ள அதிருப்தியாளர்களுக்கு வலையை வீசியதில் சில முக்கிய புள்ளிகளும் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே குறைந்தபட்சம் 10 இடங்களிலாவது எம்பி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று அமித்ஷா கண்டிப்புடன் சொன்னதாக தகவல்கள் வந்த நிலையில் அதற்கான முனைப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த முறை எம்பி தேர்தலில் ஓரளவு தாமரைகளை பெற வேண்டுமானால் திமுக அரசு மீதான நம்பகத்தன்மையை சிதைக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய அஸ்திரமாக பாஜக செயல்படுத்தி வருகிறதாம். அதே சமயம் திமுக அரசு குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களும் அண்ணாமலைக்கு எப்படி போகின்றன என்ற குழப்பமும் நீடித்தபடியே வருகிறது. திமுக அமைச்சர்கள் மீது அண்ணாமலை தந்த புகார்கள் முதல் தீபாவளி பண்டிகையை ஒட்டி டாஸ்மாகில் கிடைத்த விற்பனை தொகை வரை எதிர்க்கட்சி கூடாரத்துக்கு எப்படி கிடைக்கிறது என்பதுதான் கோட்டையின் கொந்தளிப்பை அதிகப்படுத்தி வருகிறதாம். தீபாவளிக்கு முந்தைய 2 தினங்கள் சேர்த்து 725 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானதாக பரப்பிவிடப்பட்டது. தவறான தகவலை என்றாலும் கூட இதை கசையை விட்டது யார் என்ற சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு டோஸ் விழுந்ததாம். அரசு தரப்பிலிருந்து சில முக்கிய தகவல்கள் குறித்து அண்ணாமலை தரப்புக்கு லிஸ்ட் எப்படி போகிறது, யார் அந்த கருப்பு ஆடு என்பதை கண்டறியும்படி முதல்வர் தரப்பிலிருந்து உளவுத்துறைக்கு உத்தரவு போனதாகவும் தகவல்கள் வலம் வந்தன. ஆனால் அந்த கருப்பு ஆடுகள் யார் என்று இதுவரை கண்டறியப்படவில்லை என்றே தெரிகிறது. அரசு முன்னெடுக்கும் திட்டங்கள் பணிகள் குறித்தும் பாஜகவுக்கு மெசேஜ் பாஸ் செய்வது யார், அரசு சார்ந்த விஷயங்கள் வெளியே லீக் ஆவது ஆளும் தரப்புக்கு மைனஸாகவே பார்க்கப்படுவதுடன் இதனால் பெரும் பிரச்சனைகள் எழவும் வாய்ப்பாகிவிடும் என்பதால் கடும் எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம். தவறான புள்ளி விவரங்கள் தகவல்களை தந்து அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் அதிகாரிகள் யார் என்பதை கண்டறியும்படியும் உளவுத்துறைக்கு உத்தரவு பறந்துள்ளதாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.